வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, டெட் ரிலேட்டடாகவும். ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நியமன தெளிவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு நியூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 400 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஏன் வந்து இன்னும் நிரப்பலை? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க பள்ளியிலையும் இடைநிலை பள்ளியில மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது. ஸோ SGT அண்ட் BT அசிஸ்டன்ட், ஸோ இந்த ஆசிரியர்களை வந்து ஏன் வந்து இன்னும் அங்கே நிரப்பாமல் இருக்கீங்க? எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா, 10 வருஷத்துக்கு மேலே ஏன் வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அங்கே இருக்கு, இது ஏன் வந்து இன்னும் நிரப்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, சென்னையில் வந்து ஒரு மாநகராட்சியிலேருந்து இந்த கேள்வி கேட்கும்போது, அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு ப்ரெஷர் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். மேபி வந்து நோட்டிஃபிகேஷன் கூட வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக வரலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது அது லேட்டராக தான் தெரியும். தேர்வு முறை அப்படின்றது உண்மை யாருக்குமே தெரியல. ரெக்யூர்ட்மெண்ட் வந்து டைரெக்டாக எடுக்க போகிறாங்களா இல்லை எக்ஸாம் வச்சு எடுக்க போகிறாங்களா அப்படின்றது. ஆனால் இவங்க வந்து இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சைட்லேருந்தும். இப்போ வந்து பார்த்தோன்னா சென்னையிலேருந்து மட்டும் ஒரு 400 பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை ஏன் வந்து இன்னும் நிரப்பாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, செல்வகுமார் அப்படின்றவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. தொடக்க பள்ளியில இடைநிலை பள்ளியிலயும் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ வேகன்சிஸ் ஏன் வந்து இன்னும் ஃபில் பண்ணாமல் வச்சிருக்கீங்க? இதனால என்ன ஆகுது அப்படின்னா, மாணவர்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படுது. ஸோ இவ்வளோ டீச்சர்ஸ் வந்து அங்கே வேகன்சிஸாக இருந்தால் மாணவர்கள் வந்து எப்படி வந்து ஸ்கூலில் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்களை எப்படி அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநகராட்சி ஆணையர், ஸோ சென்னை மாநகராட்சி ஆணையர் வந்து பார்த்தோம்னா இன்னும் 1 வாரத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கேருந்து சொல்றாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து அந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னும் 1 வாரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அறிக்கை தாக்கல் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து என்ன மாதிரி வந்து பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த வந்து சீக்கிரமா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலை அப்படின்னா, அந்த மாநகராட்சி ஆணையர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு அங்கே என்ன கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான பதில் அவங்க வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து போராட்டமும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, அதுவுமே வந்து இந்த வாரத்திலே இருக்குது. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நடக்க போகுது அப்படின்றது ஒன்னும் யாராலையும் கெஸ் பண்ண முடியாததா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்குறாங்க, டெட் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு TRPக்கே வந்து தெரியல இந்த எக்ஸாம் வந்து வைக்க போறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நான் மட்டும் சொல்லிட முடியாது டைரெக்டா இந்த எக்ஸாம் வைக்க போறாங்க வைக்கல அப்படின்ட்டு. ஸோ இன்னும் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒன்றும் கிடைக்கல. ஸோ கிடைச்ச பிறகுதான் இந்த வே ஆஃப் மெத்தட்ல ஒரு ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ எப்படியும் வந்து பார்த்தோன்னா அடுத்த வாரத்துக்குள்ள இவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து அங்கே சொல்லுவாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில், ஏன் வந்து இந்த பள்ளியில் வந்து ஆசிரியர்களை ஒன்றும் நியமிக்கல அப்படின்ற விஷயத்துக்கு. கண்டிப்பாக இவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மேபி வந்து பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா கிடைக்க வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற எதுனா தகவல் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.